மரத்தடி மாயம். ஒரு மாலை வேளையில் குமரன் மற்றும் அவரது நண்பர்கள் மேகலா, பிரபு மற்றும் சாந்தி அனைவரும் தங்கள் கிராமத்தில் உள்ள பழைய ஆலமரத்துக்கு அருகே சந்தித்தனர். அந்த மரம் பல தலைமுறைகளை கடந்த ஒரு பழைய மரமாகும். அதற்கு கீழே ஒரு மாயமாய் ஒரு கதவு இருக்கிறது என நம்பப்படுகிறது. அந்த மாலை அனைவரும் எதுவும் செய்யாமல் அந்த மரத்தை பார்த்து கொண்டு இருந்தனர். அப்போது மேகலா ஒரு பழைய வெண்கல சாவியை கண்டுபிடித்தாள். இது என்ன சாவி என்றாள் அவள். பிரபு சிரித்தபடி, இது ஒரு மாயசாவி போலிருக்கிறது, வாருங்கள் முயற்சி செய்து பார்ப்போம் என்றான். அவனைத் தொடர்ந்து அனைவரும் அந்த மரத்திற்கு கீழே சென்றனர். அங்கு ஒரு பாறையின் பின் ஒரு கதவை கண்டனர். சாவியை எடுத்துக்கொண்டு கதவிற்கு அசைவிட்டனர். அதிர்ச்சி! கதவு திறந்தது. அந்த கதவை திறந்தவுடன் அவர்கள் ஒரு மாய உலகத்திற்குள் சென்றனர். அங்கு வண்ணமயமான பூக்கள், பிரம்மாண்டமான மரங்கள் மற்றும் விலங்குகள். ஜெயராஜ் எனும் ஒரு மந்திரவாதி அவர்களை வரவேற்றார். நீங்கள் என்னை இங்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மரத்தை பாதுகாத்து வந்தேன் என்றார் ஜெயராஜ். உங்களால் மட்டுமே எனது கொடுத்த சோதனைகளை முடித்து எனது ராஜ்யத்தை மீண்டும் விடுவிக்க முடியும். அவனை உதவ கருதி குமரன் மற்றும் அவரது நண்பர்கள் சோதனைகளில் ஈடுபட்டனர். முதலில் அவர்கள் ஒரு புதிரை தீர்க்க வேண்டும். பிரபுவின் புத்திசாலித்தனத்தின் மூலம் அவர்கள் புதிரை விரைவாக தீர்த்தனர். அடுத்து ஒரு சாகச பாதையில் பயணம் செய்து ஆபத்தான அருவிகளை கடந்து ஜெயராஜன் கொடுக்கை மீட்டனர். எல்லா சோதனைகளையும் வெற்றி கொண்ட அவர்கள் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் தனது மந்திர சக்தியின் மூலம் அவர்களை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அந்த மாயமயம் கதவு மீண்டும் மூடப்பட்டது. அதன் பின் அவர்கள் அனைவரும் அந்த அனுபவத்தை நினைத்து மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர். அவர்கள் தோழமை, அறிவு மற்றும் துணிவின் மூலம் ஒரு அற்புதமான சாகசத்தை நிறைவேற்றினர். இது குமரன் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு மரத்தடியில் கண்ட மாயத்தினால் தொடங்கிய சாகச கதை.